ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் சித்தி வந்து நமக்காக ஒரு முட்டை பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க, அந்த முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட்டை 2, கிராம்பு 4, இதை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 2, முட்டை 2, மல்லித்தலை 1 கைப்பிடி அளவு, புதினா 1 கைப்பிடி அளவு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு வடித்து வச்சுருக்குது. தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பட்டை கிராம்பு பொடி போட்டுட்டு உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியில் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். உடச்சி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது சாப்பாடையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டை மசால் எல்லாமே சாப்பாடு கூட வந்து பிறண்டு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தலை 1 கைப்பிடி, புதினா தலை 1 கைப்பிடி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போது நம்ம சூடான சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆகிருச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.